Before going to video, subscribe Red Glitz and press the bell icon to get hottest updates. கடன் வாங்கி செலவு செய்ததால் ஆத்திரத்தில் மனைவியை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த போலீஸ்காரர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். சென்னை பெரம்பூரில் உள்ள செம்பியம் போலீஸ் குடியிருப்பு 3வது சி பிளாக்கில் வசித்து வருபவர் பிரேம் நந்தன். இவர் கொத்தவால் சாவடி போக்குவரத்து போலீஸில் போலீஸ்காரராக வேலை செய்து வருகிறார். இவருடைய மனைவி அர்ச்சனா. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். அர்ச்சனா வெளிநபர்களிடம் அதிக அளவில் கடன் வாங்கி வீண் செலவுகள் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்தனர். பின்னர் இரு வீட்டார் குடும்பத்தாரும் பேச்சுவார்த்தை நடத்தி இருவரையும் மீண்டும் சேர்ந்து வாழும்படி செய்தனர். ஆனால் அதன் பின்னரும் அர்ச்சனா பலரிடம் கடன் வாங்கி ஜாலியாக செலவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று மாலை இது தொடர்பாக அர்ச்சனாவிடம் பிரேம்நந்தன் தட்டி கேட்டார். இதனால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றிலும் கைகலப்பாக மாறியது. இதில் ஆத்திரமடைந்த போலீஸ்காரர் பிரேம்நந்தன் வீட்டில் இருந்த இரும்பு கம்பியால் மனைவி அர்ச்சனாவை சரமாரியாக தாக்கினார். இதில் படுகாயம் அடைந்த அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அர்ச்சனாவை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த டாக்டர் வரும் வழியிலேயே அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து போலீஸ்காரர் பிரேம்நந்தன் உடனடியாக குடியிருப்பு வளாகத்தில் உள்ள செம்பியம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். இது பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து பலியான அர்ச்சனா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சரணடைந்த பிரேம்நந்தனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். செம்பியம் போலீஸ் நிலையம் அருகேயே நடந்த இந்த கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.